கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற திரு கேஜ்ரிவால் அவர்கள் தாக்கல் செய்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது இந்திய அரசியலமைப்பு அமர்வு 5 நீதிபதிகளுடைய கொண்டது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் முக்கியமான அம்சங்களை பற்றும் முழு தீர்ப்பை நான் படிக்கவில்லை, முக்கியமான அம்சங்களை பற்றி நான் கூற விரும்புகிறேன். இந்த தீர்ப்பு புதுச்சேரி மாநிலத்திற்கு 110% பொருந்தும். தொடர்ந்து நான் முதலமைச்சராக ஆன தேதியிலிருந்து 2 ஆண்டு காலம் துணைநிலை ஆளுநர் அவர்கள் அமைச்சர்களுடைய அறிவுரையின்படிதான் செயல்பட வேண்டும், அவருக்கு தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் கிடையாது என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் 19 முறை அவருக்கு கடிதங்கள் எழுதியிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் அவர் அதிகாரிகளை அழைத்து தனியாக கூட்டம் போடுவதற்கு அதிகாரம் இல்லை என்றும் கூறியிருக்கிறேன். அவர் பல பகுதிகளுக்கு சென்று பார்ப்பதற்கு உரிமை உண்டு, ஆனால் தனியாக உத்தரவு போடுவதற்கு அதிகாரம் இல்லை என்று நான் கூறியிருக்கிறேன். இது பல பத்திரிகை பேட்டிகளில் இதை நான் கூறியிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் எல்லா பிரச்சனைகளையும் டெல்லிக்கு அனுப்புவதற்கு அதிகாரம் இல்லை. இப்படி நான் சொன்ன அனைத்தும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் பிரதிபலித்திருக்கிறது. முதலாவதாக, த லெப்டினன்ட் கவர்னர் டஸ் நாட் ஹேவ் இண்டிபெண்டன்ட் டிசிஷன் மேக்கிங் பவர். மேடம் இஸ் லாஃபிங். அண்ட் த ரியல் பவர் மஸ்ட் லை வித் த எலெக்டட் கவர்மெண்ட். த லெப்டினன்ட் கவர்னர் டஸ் நாட் ஹேவ் இண்டிபெண்டன்ட் டிசிஷன் மேக்கிங் பவர். இதுதான் முக்கியம். அண்ட் த ரியல் பவர் மஸ்ட் லை வித் த எலெக்டட் கவர்மெண்ட். இரண்டாவது, துணைநிலை ஆளுநர் அவர்கள் மக்கள் நலத்திட்டங்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிறைவேற்றும் பொழுது அதற்கு தடையாக இருக்கக்கூடாது. நான் பலமுறை கூறியிருக்கிறேன், நான் சொன்னதெல்லாம் இப்பொழுது வேதவாக்காக இந்த தீர்ப்பில் வந்திருக்கிறது. துணைநிலை ஆளுநர் எங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முட்டுக்கட்டை போடுகிறார். நல்லா சொல்றேன், இப்ப சட்டமன்றத்தில் கூட சொன்ன, இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்ன முட்டுக்கட்டை போடுகிறார். முட்டுக்கட்டை போடுவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னேன். நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது? The Lieutenant Governor must not be obstructionist. மக்கள் நலத் திட்டங்களை நிறைவேற்றும் போது அவர் அரசுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்று நான் சொன்னதே கூறியிருக்கிறாங்க. ஆமா, அது மட்டுமல்லாமல் எங்களுடைய அமைச்சரவை எடுக்க முடிவில் கை வைப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை என்று பலமுறை நான் கூறியிருக்கிறேன். இதையே உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. கேபினட் டிசிஷன் இஸ் ஃபைனல். த கேபினட் கன்வே ஆல் டிசிஷன் டு த லெப்டினன்ட் கவர்னர் பட் இஸ் கன்கரன்ஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட். துணைநிலை ஆளுநருக்கு நாங்கள் வந்து எங்களுடைய கேபினட் முடிவை அனுப்ப வேண்டியதுதான், அதில் கை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இது உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் நிலம், சட்டம் ஒழுங்கு மற்றும் நிர்வாகம், அதாவது நிர்வாகம்னா அதிகாரிகள் சம்பந்தமானது, இது மத்திய அரசாங்கத்தின் அதிகாரத்தில் ஆர்டிக்கிள் 239A இருக்கு. ஆனால் புதுச்சேரி மாநிலத்திற்கு அது பொருந்தாது. புதுச்சேரி மாநில அனைத்து அதிகாரங்களும் அந்த சட்டமன்றத்து கூட்டத்தொடர் கட்டமன்றத்துக்கு உண்டு.
நலா நிர்வாகம் சட்டம் கொடுத்து விதி அனைத்தும் மாநில தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உண்டு.